நான் நிறைய டவுன்லைன்ஸ்க்கு நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். டவுன்லைன்ஸ் வந்து அப்லைனை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எங்கேயும் கூட்டு போனால் வந்து அப்லைனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ப்ராஸ்பெக்ட்ஸை பெருசாக பேசாதீங்க, அப்லைனை ரெஸ்பெக்டாக பேசுங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டவுன்லைனுக்காக. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ லீடர்ஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜென்ரலாக வந்து லீடர்ஸ் ஒரு லெவலில் போய் மாட்டி முழிப்பாங்க, அல்லது அவங்களோட டவுன்லைன்ஸ் அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அவங்கள மதிக்க மாட்டாங்க, அப்படி தலையில் அடிச்சுட்டு கூட போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லீடராக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு லீடராக இருந்தீங்கன்னா படிக்கிறதா இருங்க, எப்போவுமே படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, எத்தனை வயசானாலும் சரி, எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு படிக்கிற ஆளாக இருங்க. நிறைய பேர் வந்து ஒரு 4-5 லட்சம் வாங்கின உடனே கொஞ்சம் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், இனி பில்கேட்ஸ்க்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு அந்த கௌரவம் வந்துடும். பணம் சம்பாதிக்கும், இவ்வளோ டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்துடும். இது வந்து நம்மளை காலி பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு திங்கிங் நமக்கு வரக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளோட புத்திசாலிகளாக இருக்கணும். நம்மளோட புத்திசாலி இல்லாதவங்க இருந்தால் என்னாகும்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும், நம்ம புது புது ஐடியாஸ் நமக்கு வராது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்பவும் நம்மளோட புத்திசாலியாக வைங்க. நம்ம டீம்லேயும் சரி, அல்லது நம்ம எங்கேயும் இருக்கிறது வந்து நம்மளோட புத்திசாலியான ஆட்கள் கூட நம்ம எப்பவும் இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, அவன் படிக்காதவன் எல்லாம் சொல்லுவான், நான் இத்தனை வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், நான் படிப்பறிவு இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யார் படிப்பு இல்லாதவங்க, யார் படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால், யார் வந்து ரெகுலராக புக்கு படிக்கலையோ, யார் வந்து ரெகுலராக ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணலையோ, யார் தன்னைத்தானே ரெகுலராக வளர்த்துக்கலையோ, அவங்க தான் படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க தான் அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்களா, வெஜிடபிள் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை யாராவது விட்டுருவாங்க, நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னால் நம்மளை பிடிச்சி சாக அடிச்சிருவாங்க. அதே மாதிரி தண்ணி போய்கிட்டே இருந்தால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இங்கே நின்றுட்டுனா தேங்கிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும், நம்ம அறிவை வளர்த்துட்டே இருக்கணும். நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, லீடர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்னோடய நண்பர் ஒருத்தர் கூட நான் வந்து பேசிகிட்ருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் இங்கே லீடர்னு இல்லைங்க சார். அதாவது அவங்க எப்படி லீடர்னு சொல்ல முடியல, லீடருங்கிறது வந்து நம்ம டீமில் உள்ளவங்க சொல்லணும், நம்ம லீடர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், லீடர் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் பார்த்துக்காங்க, மக்கள் உங்களை லீடர்னு சொல்லட்டும், இவர் தான் லீடர் அப்படின்னு சொல்லட்டும். அதே மாதிரி நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கும் நம்மளை கொஞ்சம் சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கும் சொல்லுவாங்க, அது புரிஞ்சுக்காங்க. உண்மையிலேயே அவங்க நம்மளை லீடர்னு சொல்கிறாங்களா, நம்மளை பாராட்டுறாங்களா, அல்லது 4 பேர் நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்களா, இந்த விஷயமும் கவனமாக கவனிங்க. ஏன்னா ஒரு லீடர் வந்து சரியாக இல்லை அப்படின்னா டீமை சொல்லியே முடிச்சிடும். ஓகே, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டீம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கு லீடர் ரொம்ப ரொம்ப காரணம். லீடர் வந்து அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னா டீமை சொல்லியே முடிச்சிடும். ஸோ லீடர்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் லீடர்ஸோட லெவல் தான் அந்த டீம் இருக்கும். லீடர் லெவல் இவ்வளோ தானே வைங்க, அந்த டீம் எங்கே தான் அடித்தாலும் சரி இதுக்கு மேலே போகாது. ஏன்னா அவருடைய இந்த டீமெல்லாம் கற்றுக்கிட்டது படிச்சுக்கிட்டதெல்லாம் இவங்க தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் படிப்போம். பட் இது புரிஞ்சுக்காங்க, நீங்கள் உங்கள் லீடர் இவ்வளோ தான், ஆனால் நீங்கள் எல்லோரும் இதுக்கு மேலே முன்னேற முடியாது. லீடரை மாற்றிட்டீங்கன்னா முன்னேறலாம், சரியா, அது வேற கதை. ஸோ லீடருங்கிறது புரிஞ்சுக்காங்க, உங்களோட லெவல் வந்து எப்போவும் அதே மாதிரி தான். எப்போவும் நீங்கள் ஒரு குடும்பத்தை பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தோட தலைவர் அல்லது வீட்டில் அம்மா தான் மெயின் அல்லது அப்பா தான் மெயின் அப்படின்னா, அவங்களோட எந்த அறிவு இருக்கோ அந்த குடும்பம் அது அந்த அறிவு தான் இருக்கும். என்றைக்கு குழந்தைங்களாம் வளர்ந்து இல்லை நம்ம அம்மா அப்பா புத்திசாலி இல்லை நம்ம அதோட போகணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்காங்களோ அப்போ தான் அது முன்னேறும், அல்லது அந்த குழந்தைங்க வந்தோட லெவல் அதோடு நின்றுரும். ஸோ உங்களோட என்ன லெவலோ உங்கள் டீம் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்கள் லெவலில் கூட்டினீங்கன்னா உங்கள் டீம் லெவல் கூடும். எப்போவுமே நீங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் லீடராக இருங்க. டெமோக்ராட்டிக் எல்லார்ட்டையும் பேசி அவங்களாம் ஓகே சொல்லி அவங்க கூட சேர்த்து கொண்டு போகிற லீடராக இருங்க. அல்லது உங்கள் மேலே மக்கள் அளவு கடந்து ரெஸ்பெக்ட் இருக்கணும், நீங்கள் கையை கட்டினா செய்கிறதுக்கு எது என்ன இருக்கணும், அந்த மாதிரி லீடராக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பட் அந்த மாதிரி லீடரை நீங்கள் எப்போ ஆக முடியும் அப்படின்னா மக்களோட
அவங்களோட மனசெல்லாம் கேட்டு அவங்களெல்லாம் புரிஞ்சு நீங்கள் நடத்தால் தான் நீங்கள் வந்து அந்த லெவல் லீடராக ஆக முடியும். ஸோ மக்கள்கிட்ட நிறைய விஷயம் கேளுங்க. எதுவுமே நான் சொன்னது தான் செய்யணும், இது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லாதுங்க. காலம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பெரிய ஆளாவீங்க, நாளைக்கு அவங்க பெரிய ஆளாகிடுவாங்க. இந்த யார் எங்கே போய் நிற்பான்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் லீடராக இருக்கீங்க, பெரிய ஆள் இருக்கீங்க, என்றைக்கு இந்த இடத்துல இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் டவுன்லைனில் உள்ளவங்க உங்களை தாண்டி எங்கேயோ போயிடுவாங்க சில நேரத்தில். அந்த நேரத்தில் உங்களை மதிக்கணும். அந்த காலத்தில் என்னடா ஆட்டம் போட்ட, நீ என்ன ஆட்டெல்லாம் போட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? இப்போ ரீசெண்டாக அவுட் ஆஃப் தி டாபிக், சீரியஸாக எடுக்காதீங்க. என் பையனோட டான்ஸ் வந்துச்சு இல்லையா, மாஸ் மரண மாஸ் டான்ஸு. அந்த மாஸ் டான்ஸை பார்த்துட்டு எங்கள் மச்சான் மாப்பிள்ள ஒரு ஆள் தங்கச்சி சாரி என் ஒய்ஃபோட அண்ணன் அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அப்பனே மாதிரி என்ன ஆட்டம் போடுதான் இவன், ஏதோ இதுக்கு மீனிங் வேற, என்ன ஆட்டம் போடுதானே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கேன், அவங்க அப்போ வேற லெவலில் ஆடுதான், இவன் வேற லெவலில் ஆடுதான், என்ன ஆட்டம் போடுதான்டா, அப்பனே மாதிரி இவனும் ஆட்டம் போடுதான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது, நம்ம கதையை சொல்லி பிடிச்சிருவாங்க. ஸோ எப்போவும் யார் வேணாலும் மேலே போகலாம், யார் வேணாலும் கீழே வரலாம். இந்த உண்மை என்றைக்கும் மறக்காதீங்க. அன்றைக்கி நீங்கள் லீடராக இருக்கீங்க, நீங்கள் டாப்பில் இருக்கீங்கன்னா அந்த மரியாதை கொடுங்க. நாளைக்கு எப்போனாலும் நம்ம கதை மாறும், அப்போ அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. என்னோட நான் 15 வருஷம் என்னோடய ட்ரைனிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் எந்த பசங்களாம் கூப்பிட்டு வந்து நான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கணும், அப்புறம் இப்போ பெரிய பெரிய ஜென்ரல் சேல்ஸ் மேனேஜர் லெவலில் பெரிய பெரிய கம்பெனி சிஓ லெவலில் இருக்காங்க அவங்களாம். ஓகே, ஃபினான்ஷியலையும் சரி பொசிஷன்லையும் சரி என்னோட பல மடங்கு போயிட்டாங்க அவங்களாம். ஸோ அன்றைக்கி நான் அவனை போட்டு பாடப்படுத்தியிருந்தேன்னா அன்றைக்கி அந்த மரியாதை கிடைக்காது இல்லையா, எங்கே பண்ணலாம் சார் சார் அந்த மரியாதை கிடைக்காது. ஸோ நமக்கு தெரியாது யார் எங்கே இவ்வளோ வளர்ந்து போகணும்னு தெரியாது. உங்கள் டீமில் யார் எங்கே பெருசாக ஆகணும், எப்போவுமே டீம் ஒரு மரியாதையோடு வைங்க, ரைட்டா? அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஒரு டீம் லீடர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு டீம் ஜென்ரலாக சின்ன டீமாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் டீம் கேட்கும், பட் ஒரு பெரிய லெவலில் போகும்போது என்னாகும் அப்படின்னா, ஷெரில் கூகுளில் சிஓஓ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுளோட சிஓ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நம்ம போக 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 நம்ம டவுன்லைன்ஸ் நம்மளோட ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும், நம்மளோட டாப் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்மளோட பெரிய பெரிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுதாங்களோ நம்ம கேட்கணும். நான் உடனே அவங்க சொல்லதெல்லாம் கேட்டு செய்யணும்னு சொல்ல வரல, பட் காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் லீடராக நீங்கள் பெரிய பெரிய லீடராக ஆக 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 நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். முத்து வெங்கட்னு நினைங்க, அவங்க எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க எங்களோட கான்வர்சேஷன்ல. அவங்க வந்துட்டு அவங்களோட கம்பெனி லீடர்ஸ்ல கம்பெனியோட எம்டி இல்லையா, அவங்க வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லார்ட்டையும் சின்ன சின்ன லீடர்லாம் வந்து மேல மேடல பேசும்போது இவங்க கேட்டாங்களாம், என்னது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. மொழி தெரியாட்டினாலும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்ன பேசுறாங்க இவரு கம்பெனி ஓனர், சாதாரண ஒரு சின்ன லீடர் வந்து என்ன பேசணும்னு கேட்கணும் தேவையில்லை, ஆனா இவர் கேட்காரு. புரியுதா? கம்பெனியோட டாப் லீடரில் நீங்கள் பெரிய ஆள் ஆக 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 மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். அதை கேட்குற இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு ரியல் நல்ல லீடர் பெரிய லீடருக்கு அடையாளம். அது ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நம்ம கேளுங்கன்னு சொல்லி லீடருக்கு வந்து முக்கியமான பண்பு கேட்கறது தான். நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறோம், பட் கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா நான் இங்கே கற்றுக்கிறேன். அதை செயல்படுத்தணும், நிறைய பேருக்கு தெரியும் பட் செயல்படுத்துறது இல்லை. நம்ம பேசுறதுலேயே ரொம்ப காட்டுறோம், பட் கேட்கறதுல கவனம் பண்ணணும். ஓகே, நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன சரிங்க அது வேறு விஷயம், ஆனால் நல்லா கேட்கணும். ஓகே, நீங்கள் உங்கள் டாப் நீங்கள் லீடர் ஆக ஆக பெரிய ஆள் ஆக ஆக நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் என் ட்ரைனிங் போனேன்னு சொன்னால், டேய் அவன் என்ன சொல்லிக் கொடுக்கான், அங்கே நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னா, எப்போ உங்கள் டீம் வந்து நான் அங்கே போட்டு பாடி கேட்டாங்களோ அப்போவுமே உங்களோட இல்லையா. ஸோ அவங்க போகணுன்னு சொன்னால் அவங்கள எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், எங்கே வேணாலும் போ, எது வேணாலும் படி, அப்படி தான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணும். இப்போ எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார்
எல்லாரும் உங்கள் ட்ரைனிங்கு வரணும்னு சொல்லுதாங்க, மற்ற கம்பெனி ட்ரைனிங்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். நான் என்ன சொல்கிறது, அதாவது நான் கம்பெனியாக இருந்தேன்னா அல்லது நான் வேற ஒரு ஆளாக இருந்தேன்னா சொல்லலாம், இந்த ட்ரைனிங் போங்க அந்த ட்ரைனிங் போகணும். ஏன் ட்ரைனிங்காக அவர் ட்ரைனிங்கானா நான் ஏன் ட்ரைனிங் வாங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும். எப்போவுமே மக்களை வந்து என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் படிங்க. திரும்ப நான் அதே இது சொல்கிறேன், தக்க வைத்துக் கொள்பவர்கள் தனக்கென்று சொல்வதில்லை, தனக்கென்று சொல்வர்கள் தக்க வைத்துக் கொள்வதில்லை. நம்ம லீடர்ஸ் வந்து நம்ம குரூப்பு எங்கே வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் பேசு, என்றைக்கும் அவன் நம்ம கூட தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தில்லு தெனாவட்டு, ஒரு தைரியம், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு நம்பிக்கை, நம்ம டீமு மேலே உள்ள நம்பிக்கை, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, இது எல்லாம் இருக்கணும். இப்படி இல்லாமல் அங்கே போவாதா, இங்கே போவாதா, செம்பரியாடு கூட்ட மாதிரி இப்படி கூட்டிக்கிட்டே அலைய கூடாது, அங்கே போவாதா, அங்கே போவாதா, குதிரைக்கு கடிவளம் கட்டி இப்படியே டீமு கூட்டிகிட்டு எப்பவும் அலைய முடியாது. சுதந்திரமாக விடுங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, எதையும் சாதிக்கிற மாதிரி ஒரு டீமை உருவாக்குங்க, யார் எங்கே வேணாலும் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் சரியா? ஏன் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, எந்த ட்ரைனிங் அவங்க முடிவு பண்ணட்டும், அந்த ட்ரைனிங் போவாதா, எந்த ட்ரைனிங் போவாதா, நான் சொல்லுறதை கேளு, நான் சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்னா, நீங்கள் சொல்லித்தர பிடிக்கலன்னு தானே போகிறான் மாதிரியா, நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் கேட்குறீங்க அப்படினு. ஸோ புரிஞ்சுக்காங்க என்ன நடக்கு டீமில் அப்படின்னு சரியா? அரகன் லீடர்ஸ்க்கு எனக்கு என்றைக்கும் மரியாதை கிடையாது. அரகன்னா நான் தான் பெருசு, நான் தான் லீடரு, நான் சொல்ல தான் கேட்கணும்னா, அந்த மாதிரி லீடருக்கு எனக்கு என்றைக்குமே ரெஸ்பெக்ட் கிடையாது. நான் மானம் மதிப்பு மரியாதை எனக்கு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் என்றைக்கு டீம் எடுத்து சேர்த்து கொண்டு போக முடியலையோ அப்போ நீங்கள் லீடரே கிடையாது. சும்மா போட்டுட்டு உங்களை ஃபாலோ பண்ண ஒருத்தருமே இல்லைனா நீங்கள் யார் லீடர்? அந்த மாதிரி லீடராக இருக்காதிங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லலாம், இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இவர் சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை வாங்க. நீங்கள் உடன்பாடு இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு சாவு நிச்சயம். லீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம். ஸோ மக்கள்கிட்ட வந்து புரிஞ்சு நடந்துக்காங்க, அவங்கள ஃப்ரீயாக இருக்க விடுங்க, அவங்க எங்கே படிக்கணுமோ படிக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் தான் லீடரு, நான் சொல்லி தான் கேட்கணும், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. வெறும் வருஷங்கள் கிடக்கிறதுனால நம்ம பெரிய ஆளாக முடியாது, எவ்வளோ அனுபவங்களை தாண்டி வந்திருக்கோம் அதுதான் நம்மளை பெரிய ஆளாக முடியும் சரியா? மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு. நான் லீடர்னு சொல்லிட்டு அலைவில் எந்த தீர்ப்பும் கிடையாது. ஸோ பிளான் பண்ணுங்கள், நல்ல ஒரு லீடராக ஆகுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லீடர்ஸ் வந்து எப்படி அவங்கள ஒரு மேக்னெட்டிக் லீடராக எப்படி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது. இதில் இந்த விஷயங்கள் போதும், நான் படிப்படி ஒவ்வொரு லீடர் எப்படி இருக்குங்கிற ஒவ்வொரு மேட்டர்ஸ் வச்சு நான் கம்மிங் வீடியோஸ் பண்ணுறேன். ரைட், தேங்க்யூ.